சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் நீங்கள் விதவைகளாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், தகப்பனுடையவர்களாக இருக்கலாம் அல்லது தகப்பனோடு குடும்பத்தோடு கூட இருக்கலாம், நீங்கள் திக்கற்றவர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனாகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட தகப்பனற்றவர்களைப் போல இல்லாமல் இருக்கலாம். எல்லா சூழ்நிலையும் கணவனோடு மனைவியோடு பெற்றோரோடு கூட குடும்ப சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் இன்றைக்கு அநேகர் ஆதரவற்றவர்களைப் போல, விசாரிப்பற்றவர்களைப் போல, கைவிடப்பட்டவர்களைப் போல இருக்கிறீர்கள் அல்லவா? தேவன் உங்களுக்கு தகப்பனாகவும் உங்களுக்கு நியாயம் செய்கிறவருமாயிருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு யாரும் இல்லையே என்று அங்கலாய்க்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு பரம தகப்பனாய், விசாரிக்கிற தகப்பனாய், அன்பு பாராட்டுகிற தகப்பனாய், உங்களுக்கு நியாயம் செய்து நீதி வழங்குகிற தகப்பனாய் அவர் இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன், அவர் உன்னத தேவன், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களை கனம் பண்ணி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.